ஐஎஸ் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கிய பிரிட்டன் பத்திரிகையாளர் பேசிய உருக்கமான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஈராக்கில் ஐ எஸ் தீவிரவாத இயக்கம் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றியுள்ளது குர்திஷ் படையினர் இழந்த பகுதிகளை மீட்கும் வகையில் தீவிரவாதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த தீவிரவாதிகள் அமெரிக்காவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த ஒருவரையும் தலையை துண்டித்து கொலை செய்தனர் இந்நிலையில் தற்போது தங்களிடம் சிக்கியுள்ள பிரிட்டன் நாட்டின் மூன்றாவது பிணைக்கைதியை வீடியோவில் பேச வைத்துள்ள தீவிரவாதிகள் அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர் அதில் பத்திரிகையாளரான ஜான் காண்ட்லி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் பிணை கைதிகளாக சிக்கியுள்ள எங்களை போன்றவர்களை கைவிட்டு விட்டுவிட்டதாக உருக்கமாக பேசியுள்ளனர்